மார்வல் யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டர் அண்டு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டில் எக்ஸ்பர்ட்னா அது கேப்டன் அமெரிக்கா தான். ஸோ இவருக்கும் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் மூவிலேயே பெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட் எக்ஸ்பர்ட்னு பேர் எடுத்த சாங்சிக்கும் ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க ரெண்டு பேரோட ஆரிஜினையுமே இதுக்கு முன்னாடியே சில வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்தோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸை பார்க்கலாம். ஸோ கேப்டன் அமெரிக்காவை பற்றி பார்த்தோம்னா இவரோட உடம்புல சூப்பர் சோல்ஜர் சீரம் செலுத்தினதுனால இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குது. இவரால் 3 to 5 டன்ஸ் ஆஃப் வெயிட் வரைக்கும் லிஃப்ட் பண்ண முடியும். பட் மூவியில் அதையும் தாண்டி நிறைய டன்ஸ் ஆஃப் வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு இருக்குது. இவரால் 80 km ஸ்பீடில் ரன் பண்ண முடியும். இவர்கிட்டையும் சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா இருக்குது. இவருக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த அளவுக்கு இவர்கிட்ட டியூரபிலிட்டி பவரும் இருக்குது. அதுவும் எந்த அளவுக்குனா ஒரு நார்மல் ஹியூமனை கம்பேர் பண்ணும்போது இவரோட போன்ஸ் அண்ட் மசில்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக இவர் புல்லட் ப்ரூஃப்லாம் கிடையாது. பட் நிறைய புல்லட்ஸ் இவர் மேலே பட்டதுக்கு அப்புறமாவும் இவர் வந்து சர்வைவ் ஆயிருக்காரு. அதையும் மீறி இவர் மேலே ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டால் இவர்கிட்டையும் ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது. ஸோ ஒரு நார்மல் ஹியூமனை விட வேகமாகவே அந்த காயத்தை குணப்படுத்திக்க முடியும். இவர் வந்து ஒரு செல்ஃப் மேடட் ஃபைட்டர். இவரோட ஃபைட்டிங் ஸ்கில்க்கு மார்வல் யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 to 6 points கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏகப்பட்ட போரில் வந்து கலந்துருக்காரு. ஸோ ஒருத்தவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களை எப்படி ஜெயிக்கணும்னு ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஏகப்பட்ட மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்ஸ் தெரியும். இவர் ஒரு பெஸ்ட் வெப்பனரி. இவரால் எர்த்தில் இருக்கிற எந்த ஒரு வெப்பனையும் ஃபைட்டிங்க்கு யூஸ் பண்ண முடியும். அதுவும் இவர்கிட்ட அந்த வைப்ரேனியம் ஷீல்டு இருக்குது. அந்த வைப்ரேனியம் ஷீல்டை இவரளவுக்கு மார்வல் யூனிவர்ஸில் யாராலையுமே யூஸ் பண்ண முடியல. அதுவும் அந்த ஷீல்டை வச்சு இவர் வந்து ஃபிசிக்ஸோட லாவே பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நான் சொன்ன பவர்ஸ் எல்லாமே பெரும்பாலும் எல்லா சூப்பர் ஹீரோஸ்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பவர் தான். பட் கேப்டன் அமெரிக்கா கிட்ட ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு பவர் என்னன்னா அது இவரோட நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் தான். ஏன்னா கேப்டன் அமெரிக்கா வந்து எந்த ஒரு ஃபைட்லையுமே தோல்வியை ஒத்துக்கவே மாட்டார். அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்டிடியூட் இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா யாரை பார்த்தும் பயப்படவும் மாட்டார், பதட்டப்படவும் மாட்டார். அதனாலேயே பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா மார்வல் யூனிவர்ஸில் இருக்கிற ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ கேப்டன் அமெரிக்காவோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸை பார்த்தாச்சு. அடுத்ததாக சாங்சியை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாங்சிக்கு எந்த ஒரு பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸுமே கிடையாது. அதுக்காக சாங்சி ஒன்றும் எந்த ஒரு சூப்பர் ஹீரோவுக்குமே சளைச்சவர் கிடையாது. ஏன்னா இவரோட அப்பா வந்து சாங்சிக்கு சின்ன வயசுலேருந்தே ஏகப்பட்ட மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்ஸை கற்றுக் கொடுத்துருக்காரு. அதுவும் எந்த அளவுக்குனா சாங்சி தான் மார்வல் யூனிவர்ஸ்லே நம்பர் ஒன் ஃபைட்டர். அதுவும் சாங்சி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மொத்த உடம்பையும் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சிருப்பாரு. அதனாலே வந்து சாங்சியால் தன்னோட பிளட் ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் வச்சிருக்க முடியும். ஸோ இப்படி கண்ட்ரோல்டாக வச்சிருக்கிறதுனால சாங்சியும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் எப்போ பதட்டப்படவும் மாட்டார், பயப்படவும் மாட்டார். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே தான் உடம்புல எவ்வளோ பெரிய அடி ஏற்பட்டாலும் அந்த வலியை தாங்கிக்கிறதுக்கான ட்ரைனிங்கை கொடுத்துருக்காங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் அப்போ தான் உடம்புல எவ்வளோ அடி விழுந்தாலும் அந்த வலியை தாங்கிக்கிட்டு திரும்பவும் ஃபைட் பண்ணுறதுக்கு கிளம்பிடுவார். ஸோ ஃபைட்டிங் ஸ்கில்னு வரும்போது கேப்டன் அமெரிக்காவை விட சாங்சி வந்து ரொம்பவே டாமினண்ட்டாக இருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்பனரி. ஸோ எர்த்தில் இருக்கிற எந்த ஒரு வெப்பனையும் இவராலையும் யூஸ் பண்ண முடியும். இவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷல் பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் இருக்குது. பட் அந்த பவர்ஸ் எல்லாமே டாலோ அப்படிங்கிற இடத்துல இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அதாவது அந்த டாலோ அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது இவரால் தன்னோட சி எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை வச்சு இவரால் காற்று நீர் மாதிரியான எலமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இந்த சி எனர்ஜியை வச்சு தான் சாங்சியோட ஃபைனல் பேட்டில் அவங்க அப்பாவோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட டென்ட்ரிங்ஸையும் பார்த்தீங்கன்னா இவர் கண்ட்ரோலில் எடுத்திருப்பார். ஸோ இப்போ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்ரிங்ஸோட பவர் இருக்குது. ஸோ இந்த டென்ட்ரிங்ஸை போகிறதுனால சாங்சிக்கு பார்த்தீங்கன்னா இம்மோர்டல் பவர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்ட்ரென்த்து, சூப்பர் ஸ்பீடு, எனர்ஜி ப்ரொஜெக்ஷன், எனர்ஜி பிளாஸ்ட், ரிங்ஸை ஷூட் பண்ண முடியும். ஷூட் பண்ண ரிங் எல்லாமே திரும்ப ரிட்டர்ன் இவர் கைக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிங்ஸ் இவரால் ஒரு ஷீல்டு கிரியேட் பண்ண முடியும். அந்த ரிங்ஸை தரையில் புஷ் பண்ணி ஹையாக ஜம்ப் பண்ணவும் முடியும். அதுவும் அந்த ரிங்ஸை செயின் மாதிரி மாற்றி ஃபோர்ஸான அட்டாக்ஸை கிரியேட் பண்ண முடியும். இன்னும் இந்த ரிங்ஸோட ஃபுல் பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மேபி அப்கமிங் மூவிஸில் இந்த ரிங்கோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சாங்சியோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸை பார்த்தாச்சு. அடுத்ததாக இவங்க ரெண்டு பேத்துக்கும் பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சப்போஸ் இவங்க ரெண்டு பேருமே தன்னோட பேசிக் லெவல் பவர்ஸை வச்சு மட்டும் ஃபைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கேப்டன் அமெரிக்கா தான் வின் பண்ணுவார். ஏன்னா கேப்டன் அமெரிக்கா கிட்ட சாங்சியை விட ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, ஸ்டாமினா, டியூரபிலிட்டின்னு சொல்லி எல்லாமே அதிகமாக இருக்குது. பட் சாங்சிக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவோட நிறைய ஃபைட்டிங் ஸ்டைல் தெரியும். அண்ட் சாங்சி கிட்ட பார்த்தீங்கன்னா ரீஃப்ளெக்சஸ் பவர் கேப்டன் அமெரிக்காவோட அதிகமாக இருக்குது. ஆனால் இதை மட்டும் வச்சு சாங்சியால் கேப்டன் அமெரிக்காவை டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ பேசிக் லெவல் பவர்ஸை வச்சு ஃபைட் பண்ணும்போது கேப்டன் அமெரிக்கா தான் வின் பண்ணுவார். இதுவே சாங்சி கிட்ட அந்த சி எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருந்து அதை வச்சு கேப்டன் அமெரிக்கா கூட ஃபைட் பண்ண போனார்னா கண்டிப்பாக சாங்சி வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக ஒரு காமிக்ஸில் சாங்சி
ஷாங்சிக்கும் கேப்டன் அமெரிக்காவுக்கும் நடந்த ஃபைட்டில் ஷாங்சி வந்து தன்னோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பயன்படுத்தி கேப்டன் அமெரிக்காவை டிஃபீட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அடுத்ததாக டென் ரிங்ஸோட இருக்கிற ஷாங்சிக்கும் மியோல்னியர் ஹேமரோட இருக்கிற கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டென் ரிங்ஸோட இருக்கிற ஷாங்சியோட பவர்ஸை முன்னாடியே பார்த்தாச்சு. அண்ட் தாரோட ஹேமரை லிஃப்ட் பண்ணதுனால கேப்டன் அமெரிக்காவுக்கு என்னென்ன பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் கிடைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரால் வெதரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இவராலையும் தாறு மாதிரியே இடி மின்னலை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்ததாக கேப்டன் அமெரிக்காவாலையும் இந்த ஹேமரை ஃபைட்டிங்க்கு யூஸ் பண்ண முடியும். இந்த ஹேமர் அண்ட் ஷீல்டை வச்சு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா தேனோசியே பதற விட்டுருக்காரு. இந்த ஹேமர் எங்கே இருந்தாலும் கேப்டன் அமெரிக்கா கையை நின்னா ரிட்டன் இவர் கைக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேமரை வச்சு கேப்டன் அமெரிக்காவால் பறக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பேட்டில் வச்சா அந்த பேட்டில் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அமெரிக்கா வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா தாரோட ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டலால் செய்யப்பட்டது. ஆனால் ஷாங்சியோட ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த மெட்டலால் செய்யப்பட்டதுன்னு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேமரை வச்சு தண்டர் ஸ்ட்ரைக், லைட்னிங் போல்ட் முத கொண்டு கிரியேட் பண்ண முடியும். அதுக்காக ஷாங்சியோட டென் ரிங்ஸை நாம் ஒன்றும் வேஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. இந்த டென் ரிங்ஸோட ஃபுல் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மேபி இன்னும் கூட இந்த டென் ரிங்ஸ்குள்ளே ஏகப்பட்ட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்கலாம். பட் அதெல்லாமே ஷாங்சியோட அப்கமிங் மூவிஸை பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு டென் ரிங்ஸோட இருக்கிற ஷாங்சிக்கும் மியோல்னியர் ஹேமரோட இருக்கிற கேப்டன் அமெரிக்காவுக்கும் பேட்டில் வச்சா பேட்டில் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் இறுதியில் கேப்டன் அமெரிக்கா தான் வின் பண்ணுவார். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.